ஹாய் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். இப்போ இந்த வீடியோட கண்டென்ட் என்னென்னா, நம்ம சின்னவனோ பெரியவனோ சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபிட்னஸ் சேலஞ்ச் மாதிரி சும்மா நார்மலாக அது புஷ்அப்ஸும் அப்புறம் வந்து சும்மா ஒரு அடிஷ்னலாக ஒன்று ஒன்று யோசித்தோம். அது ஒர்க் அவுட் ஆகுமா தெரில, அது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு சொல்லுங்கள், தெரிவித்துக் கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணையா, என்ன பண்ணுறீங்க அண்ணையா? ப்ராக்டிஸா? என்ன இவர் சும்மா நின்னுக்கிறாரு சின்னவனே? ஃபயர் எந்த நேரத்தில் கம்மினோமா அந்த நேரத்தில் மட்டும் கம்மி. ஐயோ ஐயோ, இப்பயே சரியான ஃபயராக இருக்கு. இந்த மொச்சி பார்க்கல போயிட்டு எல்லாம் லாபம் இருக்கா? இல்லை, வந்து மோதலாக செய்வாங்க. சரி, ஓகே ஓகே, சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சேலஞ்சுனா, புஷ்அப் சேலஞ்சு. ஓகே, யார் வந்து அதிகமாக எடுக்கிறாங்களோ, ரெண்டு பேரும் தொடர்ந்து ஒரு மூணு வருட காலமாக தொடர்ந்து ஜிம்முக்கு போகிற ஆளுங்க, பார்ப்போம். ஏ அண்ணாலாம் சின்ன வயசுல ஜிம்முக்கு போகிறாரா? நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. எத்தனை வருஷம் பழா ஜிம்முக்கு போகிற? பிறக்கும் போதே, குதிக்கும் போதே, புரிஞ்ச போதே. காமெடியே இல்லையே. நேசிச்சுப்பான். நான் வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக ஜிம்முக்கு போய் கொண்டிருக்கிறேன். அப்பளா, இந்த வருடம் சில உடல்நிலை நம்மளுக்கு சரியில்லாத காரணத்தால் விடுமுறைகளை. அப்ப 3 வருடம் இல்லை, நான் தப்பா சொல்றேன்னா 3 வருடம் போய் கொண்டிருந்தேன். அதில் வந்து சில பல சிக்கல்கள் அந்த மாதிரியான நிலைகள் இருந்தது. இப்பொழுதுதான் வந்து 3 மாதம் ஆகிறது. சரியாக நான் ஜிம்முக்கு சென்று 3 மாதம் ஆகின்றது. சரி, நான் தெரியாம கேட்டேனா? வந்து தெரியாம கேட்டேனா? என்ன பண்ண போற அது மட்டும் சொல்லு. இவர்கள் ஏதோ சேலஞ்ச் வீடியோ என்று சொல்லியிருக்கார்கள். அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் எவ்வளோ நாளாக நான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்க? அவர் 2 தோசையும். நான் வந்து ஒரு மாதம் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 6 மாதம் இருக்கும். உருட்டு தம்பி, உருட்டு மாதத்துக்கு எல்லாமே உருட்டுறாளே. ட்ரைனிங் இப்போ இதெல்லாம் வார்ம்அப், உங்களுக்கு தெரியாது கைஸ், இதெல்லாம் வார்ம்அப். இப்போலாம் பண்ணோம். அதேமாரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட கையை பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம இதுங்கெல்லாம் போய் அந்த. சரி, தேவையில்லாது. சரி சரி, வாங்க வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப பேசினே இருக்காங்க. ரெண்டு பேரும் வார்ம் அப் பண்ணிட்டே இருந்தா எப்பதான்ப்பா இது பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணினேன். என்னப்பா அது கையில ஹேண்ட் க்ளோஸ் எதுக்கு? அப்பதான் நம்மளால எடுக்க முடியும். புரியதா இல்லையா? நீங்க எதுவும் ஹேண்ட் க்ளோஸ் கை க்ளோஸ் எதுவும் போடலையாப்பா? பிளேவுட் க்ளோஸா? சரிப்பா, ஒரே நிமிஷம்பா, ப்ராப்பரா எடுத்துருங்க ரெண்டு பேரும். எப்படி இப்போ எடுப்பீங்களா மாட்டீங்க? 3, 2, 1, GO. ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். மூச்சு வாங்குது பாருங்க. மூச்சுலாம் வாங்கல, இவன் வந்து சிரிப்பேத்திட்டான். இல்லைன்னா வந்து அச்சிருக்கலாம். அவன் வந்து என் மனநிலையை வந்து பாதிக்கிறான். அந்த சிரிச்சு ஒரு மாதிரி என்னை வந்து சோதிச்சானுங்க. ஆனா வந்து நம்ம இதுல ஜெயிச்சாச்சு. பையன் பாருங்க, எங்கெல்லாம் ஒட்டு மூக்குலாம் மண்ணாயிட்டு இருக்குது. தொடங்கிறது வேற. ஹார்ட் ஒர்க் பண்ணும் போது எப்பயுமே அப்படிதானே ஆகும். தெரியாது, ஹார்ட் ஒர்க் பண்றது முக்கியம் இல்லை காய்ஸ், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், அதான் முக்கியம். ரெண்டுமே இருந்தால் தான். புரியுதா? இந்த விலாகில் தான் பையன் வேலை செய்கிறான். ஏன்னா ஃபிட்னஸ் காட்டணுமா பையன், அதனால செகண்ட் சேலஞ்சுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் சேலஞ்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த செகண்ட் சேலஞ்ச் என்னென்னா, இந்த மரத்து மேலே ஏறி நிற்கணும், விழாமல். அதான் மேட்ரு. கீழே எந்த சப்போர்ட்டும் இல்லை ரெண்டுத்துலேயும். அதை கிராஸாக வேறு இருக்குது. சின்னவனா பெரியவனா போட்டு பார்த்துலாம் நிற்கிறாங்கோ. வாங்க மக்களே,
த்ரீ டூ ஒன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதாவது பண்ணுங்க, அப்போதான் வந்து ஒத்துக்கப்படும். எனக்கு தெரிஞ்ச சாம் ஏதாவது செட்டிங் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கல்லுல ஆடவே மாட்டு. என்னது பெரிய நடனம் ஒண்ணு போடுங்க. அவ்வளவுதானா? சரி ஓகே, எனிவேஸ் வீடியோ போவோம். ஓகே போகுது. நீங்கள் நல்லா ஆடி இருந்தீங்க. பெரியவன் ஜெஸ்ட் ஸ்டாப்பில். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டு போட்டிகள் விளையாடப்பட்டன. இரண்டுத்திலையும் தோல்வி அடைந்த காரணத்தினால் மன உடச்சலுக்கு ஆளாய் கொண்டிருக்கிறவர் மிஸ்டர் நரேஷ். இரண்டுத்திலையும் வெற்றி பெற்று முதல் பரிசை பெற்றிருக்கிறார் Samuel. Oh, what a boy! Hey! Go!